பிடிஎஸ் நண்பதிங்களை வணங்க கைஸ். ஸோ நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து நிறையா விஷயங்கள் நிறையா மனசில் நிறையா பயத்தை கொடுத்துட்ருக்கு. ஒரு சைடில் 10th 11th ரிசல்ட் வந்துச்சு, அது வந்து கூட பிரச்சனை, நிறைய பேர் சூப்பரான மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. அண்ட் நாம் மார்க்கர்ஸ் வந்து கவலையப்படாதீங்க, உங்கள் மார்க்கில் சூப்பரான மார்க்ஸ் தான், எதுவுமே ஃபீலிங் வச்சுக்கேன். அண்ட் அதை தாண்டி வந்து பிடிஎஸ் ஆர்மிக்கு அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்கிற மாதிரி என் மனசில் வத்தனான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிம் தைங் ஜெனி மேட்ரு என்ன அதுவும் ப்ரோ ஆச்சு, அட்லாஸ் உண்மையை சொல்லு ப்ரோ. ஹைபே பார்த்தீங்கன்னா இக்கடைக்கு அக்கடை அக்கறைக்கு இக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் நடுவில் வந்து எனக்குலாம் தெரியாது அப்படின்னு போவாங்க. பட் அப்போலாம் நீ ஃபீல் வச்சுருந்தேன், இதுக்கப்புறம் ஃபீல் வேணாம், அட்லாஸ் த உண்மை வெளியே வந்து விட்டது, த கோயிங் டு பி அண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நியூஸ் வந்து லீக் ஆகி வந்துட்டுருக்கு, அதுவும் ஃபேன் சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ வாங்க பார்த்துப்போம், அப்படி உண்மையாக காதலா இல்லை ஏமாத்தலா இல்லை வந்து நாங்கள் இன்னமும் கிம் தைங்க்கு ஃப்ளவர் கொடுத்து எங்கள் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ நேற்றுல நான் சம்பவம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கிம் தைங் அண்ட் ஜெனி கான் டு பாரிஸ், அதாவது பாரிஸ்க்கு போனாங்க, லவ் சிட்டியில் காதல் பண்ணாங்க, காதலோடு சேர்ந்து அழகாக கப்பலாக நடந்தார்கள். நடந்தது மட்டுமா, அப்படியே க்யூட்டாக ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க, கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஜாலி என்னம்மா வேறு லெவல்மா அவங்களாம். இதை நம்ம பக்கத்துக்கிட்டு போயணும், பக்கத்துட்டு பொண்ணு வந்து லவ் பண்ணி ஜாலியாக சுற்றிட்டு இருக்க மாதிரி சுற்றிட்டு இருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் என் மனசே தாங்க முடியாமல் கிட்டத்தட்ட 60% ஆஃப் பீப்புள் இதெல்லாம் உண்மை நம்பி பயந்து அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களும் இருந்தாங்க, சரி ஏற்றுக்கிட்டு ஹாப்பியாக இருக்கவங்களும் இருந்தாங்க. அண்ட் இனிமேல் நல்லா இருந்து கிம் தைங்க லவ் பண்ணி பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீலில் போனவங்களும் இருந்துப்பீங்க. பட் என்னையே நம்ப வச்சுட்டா பார்த்தியா, ஐயோ என் பாய் ஃப்ரெண்டே என்னை பற்றி ஏமாற்ற வச்சுட்டா பார்த்தியா அப்படின்னு சொல்ல மாதிரி அட்லாஸ்ட் உண்மை வந்துருச்சு. ஏன்னா வந்து நிறையா பாய் ஃப்ரெண்ட் உண்மையாக இருந்தாலும் சில பல வீணாக போனவங்க கதையை கொடுத்து உன் பாய் ஃப்ரெண்ட் கேட்டவன் அப்படின்னு சொல்லி உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டை ஏமாற்றி அதை லவ்வை பிரித்து விடுவாங்க. ஸோ இதில் பிரித்து உள்ள சேர்த்து விட்டு ஃபேன்ஸ் எல்லாம் கடுப்பேற்றிருக்காங்க. ஸோ நடந்ததுன்னு சொல்லிட்டுனா, எவனோ வீணாக போனவன் வந்து இதை கிளப்பி விட்ருக்காங்கன்னா, அதாவது ஒரு உண்மையான ஒரு பாரிஸில் ஒரு ஃபேன் என்ன சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் வந்து டம்மிங்க, அது வந்து கிம் தைங்கும் கிடையாது ஜெனியும் கிடையாது, ரெண்டு பேரும் அதை பார்க்குற லுக்கில் இருக்க இப்போ ரெண்டு பர்சன்ஸ் தான், அவங்க கப்புள்ஸ் தான். ஸோ அவங்க சுற்றிட்டு இருந்ததை பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஷேர் ஆகி வந்துட்டுருக்கு. அண்ட் ரெண்டு பேரும் பார்க்க ஒரு சைடில் அப்படி தான் இருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸஸும் அப்படி தான் பார்க்க இருந்துச்சுன்னு ஒரு சைடில் நியூஸஸ்லாம் லீக் ஆகி வந்துட்டுருக்கு. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அவங்க பேரிஸ்லாம் இருக்காங்க, நேற்று பரபரப்பாக நியூஸ் போட்டுட்ருக்காங்க, ஏங்க அது கிம் தைங்க கிடையாதுங்க, நீங்கள் வேறு நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன் பாருங்க, அது வந்து கோஸ்பிளேங்க. அதாவது என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, கிம் தைங்கோட பேரையும் என் ஜெனியோட பேரையும் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ் ரெண்டு பேருமே, ஸோ கெடுக்கணும் இல்லை, நல்லவங்களே கெடுத்து விடணும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரெண்டு பேர் மாதிரியே வந்து ரெண்டு பர்சன்ஸ் வந்து செட் பண்ணி அதை வந்து காசு கொடுத்து சொந்த காசை கொடுத்து பஞ்சாயத்தை கிளப்புற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த காசை கொடுத்து ரெண்டு பேர் ரெடி பண்ணி அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட வச்சு அங்கங்கே நடக்க வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க, அங்கங்கே பார்க்க வச்சு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணி அவங்க பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை ட்ரஸ்ட் பண்ணாதீங்க, நம்பாதீங்க, இது முழுக்க முழுக்க ஃபேக் இல்லை, தரமாக ரெடி பண்ணப்பட்ட ஃபேக். அதாவது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு மாடலாக செய்யப்பட்ட விஷயந்தான் அவங்க பேரை கெடுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டாகிராமில் இந்த பர்சன் வந்து போட்டு ப்ரூஃபும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃபை போட்டுருப்பாங்க. அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாருமே நம்பிக்கை, உங்கால் சுத்தமான பால், அதாவது வெண்மையான தங்கம் டைமண்ட் அப்படி இப்படின்னு சொல்கிற மாதிரி உண்மையாக தான் வந்துட்டுருக்காரு. அண்ட் ஜெனி வந்து வெரி குட் கேர்ள்மா, வெரி பியூட்டிஃபுல் கேர்ள்மா, அண்ட் வெரி இனமோ கேர்ள்மா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க பர்ஃபெக்ட் ரெண்டு பேருமே. ஆனால் ரெண்டுமே தனித்தனி பர்சன்ஸ் தான், ரெண்டு பேருமே டேட்டிங்கில் இல்லை, இது ஷிப்மெண்ட் பண்ணி கிளப்பப்பட்ட நியூஸ் அப்படின்னு சொல்லி இதை வந்து ஒரு ஃபேன் பாரிஸில் இருக்கவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் உங்கள் மனசில் வந்து ஒரே மல்லிகை பூவாக பூத்திருக்கா இல்லை ரோஜா பூவாக பூத்திருக்கா, அதை பிச்சு உங்கள் ஆள்கிட்ட கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் ஃபீலிங்கில் இருந்தவங்களாம் இனிமேல் தயவு செஞ்சு ஃபீலே வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த நியூஸ் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். பட் கிம் தைங் வாயிலிருந்து எத்தனை பேர் கேட்கணும் ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நானும் அதே வீட்டில் இருக்கேன் சொல்லிட்டு உங்கள் எல்லாட்டையும் டாடா சொல்லிட்டு நானே விடைபெறேன். அஜய் லவ் யூ ஆல் டாட்டா, பை பை.